உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. தொடர்ந்து 13வது ஆண்டாக 10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வரும் VKV குழுமம். கோவை தடாகம் பகுதியில் உள்ள 22 நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட வரப்பாளையம், கணுவாய், தடாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12 வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெறும் மாணவ மாணவிகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி தலைவரும் VKV குழுமங்களின் தலைவருமான VKV சுந்தர்ராஜ் தொடர்ந்து கல்வி உதவித்தொகைகள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் தொடர்ந்து 13வது ஆண்டாக தடாகம் சாலையில் உள்ள பகுதியில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் VKV குழுமங்களின் இணை இயக்குநர் வினேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் செந்தில் குழுமங்களின் தலைவர் ஆறுமுகசாமி கலந்து கொண்டு 10 மற்றும் 12 வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பேசினார். தலைவர் வந்து இந்த கிராமத்துக்கு வந்து பஞ்சாயத்தில் உள்பட்ட உடனே குழந்தைகளுக்கு வந்து முதல் புத்தகம், நோட்டு புத்தகம், பேக் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் அத்தனை ஸ்கூலுக்குமே நம்ம கொடுத்துருக்காங்க. 900 மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 10th+2க்கு வந்து 13வது வருஷமாக ஊக்கத்தொகை வந்து 300 நபர்களுக்கு கொடுத்துருக்க. ஃபஸ்ட்டு ஊக்கத்தொகை வந்து 20,000, 15,000, 10,000, ஆள் குழந்தைகளுக்கு 300 குழந்தைகளுக்கும் ஆறுதல் பண ஊக்கத்தொகை கொடுத்துருக்கோம். சார், 13 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் 300 பேர் கொடுத்துருக்கோம். அதாவது கல்வியில் வளர்ச்சி பெறாத நாடு முன்னேறவே முடியாது என்கின்ற கருத்து உலகமுருகவும் அது இருக்குது. இந்தியாவில் இன்னைக்கு கல்விக் கொள்கையை மாற்றி அமைச்சு சிறந்த கல்விக் கொள்கையை கொண்டு வர போகிறாங்க. அதில் VKVயினுடைய பயனும் VKயினுடைய பணியும் கல்வி தந்தை ஆறுமுகசாமியினுடைய பணியும் மிகப்பெரிய மகத்தான பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. கல்வியில் வளராத நாடு நிச்சயமாக முன்னேற முடியாது. அதுதான் அவர்களுடைய கொள்கை. இன்றைக்கு இந்தியா அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. கல்வி கொள்கையில் மாற்றமே செய்து நல்ல அறிவாளிகளை உற்பத்தி செய்வதற்கான கல்வி கொள்கை வரப்போகிறது. இந்தியா முன்னேறப்போகிறது. 22 வல்லரசாக நிச்சயமாக ஆகும் இப்பேற்பட்ட நபர்கள் இருப்பதனால்.